இன்றைக்கி மதியம் 2 மணிக்கு டெட்லைன், 2 மாதத்துக்கு முன்னாடியே ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாலும் அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு தான் டைட்டில் என்னென்னே பார்ப்போம். அப்படி இருக்கிறப்போ சரியாக 2 வாரத்துக்கு முன்னாடியே ஷாப்பிங் பர்ச்சேசிங்னு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு 1 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட்னு ஹவுஸ்ஃபுல் ஆகிற அளவுக்கு எல்லா டிக்கெட்ஸையும் புக் பண்ணிவிட்டு எப்போடா வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகும், எப்போடா வீட்டுக்கு போகலான்னு ஏங்கி வெயிட் பண்ணி, வெக்கேஷனுக்கு முன்னாடி நான் லீவே கொடுக்க மாட்டேன்னு இன்ஸ்டிடியூஷன் சொன்னாலும் ஹாஃப் டே பெர்மிஷன் கேட்டாவது வீட்டுக்கு போய் அம்மா அப்பான்னு எல்லாரையும் பார்த்து நம்ம எக்ஸைட் ஆகி, நம்மளை எப்போவுமே குழந்தையாக பார்க்குற நம்ம தாத்தா பாட்டி நம்மளை பார்த்து எக்ஸைட் ஆக, ஒரு பக்கம் நம்ம டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் கசின்ஸ்னு எல்லாரும் வந்து நம்ம இன்னும் எக்ஸைட் ஆக, ஒரு வழியாக தீபாவளி வைப்புக்குள்ளே என்டர் ஆகும். தீபாவளி வைப்புக்குள்ளே என்டர் ஆன உடனே எப்படா தீபாவளி வரும், எப்படா அந்த விடியல் வரும் தான் காத்துட்ருப்போம். ஆனால் அந்த விடியல் வந்த உடனே முத வேலையாக பல்ல கூட விளக்க மாட்டோம். எல்லன்னு எடுத்துகிட்டு போய் ஆயில் மசாஜ் சன் பாத்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் காலையிலேயே பூஜை பண்ணி அதுக்கப்புறம் எப்படா இருட்டும், எப்படா பட்டாசு எல்லாமே வெடிக்கலாம், எப்படா இருக்கிற வெடியெல்லாம் வெடிக்கலான்னு வெயிட் பண்ணி இருட்டின உடனே வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு ஏரியாவுக்கு வந்து இருக்கிற வெடியெல்லாம் வெடித்து கொஞ்ச நேரம் கழித்து வீட்டில் இருக்கிற பெரியவங்கன்னு எல்லாருமே நம்ம கூட ஜாயின் பண்ணி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பட்டாசெல்லாம் வெடிக்க, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் காலையில் யாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்து ஏரியாவில் யார் வீட்டு முன்னாடியெல்லாம் குப்பை இருக்கோ எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து நம்ம வீட்டு முன்னாடி போட்டு ஏரியாவில் இருக்கிறதுலேயே நான் தான் அதிகமாக வெடி வெடிச்சிருக்கேன்னு நம்ம சீன் காட்டுற அந்த ஒரு நொடி இருக்கே, அது தாங்க தீபாவளி. ஐடெக் ரேடியோ சொசைட்டி சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இட்ஸ் ஆர்ஜே அஞ்சலி சைனிங் ஆஃப். தேங்க்யூ.